இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம் நேர்களே. இன்னைக்கான வீடியோ பதிவுல நாம பார்க்க போற முக்கியமான ஒரு பரபரப்பான அரசியல் தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முழுக்க முழுக்க சுயநலத்துடன் முடிவெடுக்கக்கூடியவர் ஓபிஎஸ். அவரை ஒருபோதும் அதிமுக தொண்டர்கள் தலைவராக ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் சொல்லியிருக்காரு. மதுரையில் இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுகவுடன் கைகோர்த்து அதிமுக அரசுக்கு எதிராக வாக்களித்தவர் தான் ஓபிஎஸ். ஆனால் அம்மாவின் அரசை நிலைநிறுத்துவதற்காக இந்த கட்சியினும் 100 ஆண்டுகள் மக்கள் சேவையாற்ற வேண்டும் அப்படின்னு உறுதிமொழி எடுத்து செயல்படுபவர் தான் எடப்பாடியார். ஆனால் அவருக்கு எதிராக ஒத்துழையாமல் இயக்கம் நடத்தியவர் தான் இந்த ஓபிஎஸ். கட்சி வளர்ச்சிக்காகவும் அதன் நன்மைக்காகவும் எடுத்த அத்தனை முயற்சிகளையும் நடக்க விடாமல் முட்டுக்கட்டை போட்டவர் தான் ஓபிஎஸ். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த இயக்கத்திற்காக எந்த தியாகத்தையும் செய்ய தயார் என 1.5 கோடி தொண்டர்களின் ஒத்துழைப்புடன் செயல்பட்டு கொண்டிருக்கார். உண்மையாக சத்தியமாக நீங்க சொல்லுங்க, பொதுக்குழுவை தடை செய்ய நீதிமன்றம் சென்றது யார்? பொதுக்குழுவை நடத்தலாம் அப்படின்னு நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் இயக்கத்தை சீர்குலைக்கும் நடவடிக்கையில் இறங்கியது யார்? இந்த இயக்கத்திற்கு எதிராக நீங்க எத்தனை முறை நீதிமன்றம் செல்வீங்க? ஆனால் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக இன்று வலுவோடும் பொலிவோடும் அம்மாவின் கனவை நிறைவேற்றும் வகையில் செயல்பட்டு கொண்டிருக்க 38 வருவாய் மாவட்டங்கள், 11 மருத்துவக் கல்லூரிகள், எய்ம்ஸ் மருத்துவமனையில் கொண்டு வந்தவர் எடப்பாடி பழனிசாமி. ஆனால் நீங்கள் உயர்ந்த பொறுப்பில் இருந்தீங்க, நீங்கள் இதுவரைக்கும் தமிழகத்திற்கு என்ன செய்திருக்கீங்க? உங்களுக்கு கூஜா தூக்கவில்லை அப்படின்னு கூறி கட்சி பொறுப்புகளில் இருந்து பலரை நீக்கினீங்க. நீங்கள் பணியாற்றியது போல தான் நாங்களும் கட்சிக்காக பணியாற்றினோம். அம்மா ஜெயலலிதா மறைவுக்கு பின்னர் 7 முறை நிலைப்பாட்டை மாற்றி உள்ளீங்க. இன்னும் எத்தனை முறை நீங்கள் நிலைப்பாட்டில் மாறுவீங்க அப்படின்னு யாருக்குமே தெரியாது. அதனால் துண்டர்களும் பன்னீர்செல்வத்தை நம்பி செல்ல முடியாது அப்படின்னு உறுதியாகவே இருக்கிறாங்க. அதனால தான் எதிர்காலத்தில் அம்மா ஆட்சியை உருவாக்க நாங்கள் பாடுபடுவோம், எடப்பாடியார் கருத்தை வலுப்படுத்துவோம். நீங்களும் உங்களுடைய மகன்களும் எத்தனை பேருக்கு தொலைபேசியில் அழைத்து பேசுனீங்க? யாராவது உங்களுக்கு மதிப்பு அளித்தார்களா என்பதை மட்டும் நீங்கள் மனதை தொட்டு யோசித்து பாருங்க. நான் யாரையும் காயப்படுத்துவதற்காக பேசலை. தென் தமிழகத்தில் உட்கார்ந்து கொண்டு உங்களுக்கு தொண்டர்கள் ஆதரவு இருப்பது போல ஒரு மாய தோற்றத்தை உருவாக்குறீங்க. இது ஆண்டிகள் மடம் கட்டிய கதையாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நேர்களை, இந்த பதிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய தனிப்பட்ட கருத்து மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இது போன்ற பல அரசியல் தகவலை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. இந்த பதிவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க.